ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைவில் வந்து ஒரு சண்டை திடீர்னு வந்துட்டு மோதிக்கிறாங்க யார் யார் மோதிக்கிறாங்கன்னா நம்ம சௌந்தர்யா அண்டு நம்ம ஜாக்லின் இப்போது எல்லோரும் சொல்லிடுவாங்க அப்போ ஆடா இப்போ தான் நம்மளை வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு கேர்ள்ஸ் சும்மா நம்ப சௌந்தர்யா நம்ம ஜாக்லின்னு சொல்கிறார் அப்போ இவர் பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு அடுத்து ஒரு புதுசாக ஒரு இதை கிரியேட் பண்ணுறாங்க நாம் அடுக்கிற ஃப்ளோவில் வந்து நம்ம முத்துக்குமார் நம்ம விஷால் இப்படின்னு பேசுனதா என்னமா பேசுகிறாங்க இப்போ நானும் இப்போ ஃப்ளோவில் தான் வந்துட்டு நம்ம சௌந்தரியா நம்ப ஜாக்லின்னு சொன்னேன் ஏன் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னம்மா நம்ம சரி என்னென்னா சௌந்தர்யா வந்துட்டு ஜாக்லின் மூஞ்சில அடித்தா மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க அதை பொறுத்துக்க முடியாமல் டபால்னு எந்திரிச்சு போயிடுறாங்க போ உங்களை பேசுகிறது வேஸ்ட் அப்படின்னு இன்னும் சொல்கிறாங்கன்னா நேற்று இந்த குரூப் விஷயமா பின்னுற விஷயங்கள் வந்துட்டு சாச்சனா எடுத்து வச்சாங்க சௌந்தரியம் எடுத்து வைச்சாங்க போன தர்ஷா எடுத்து வைச்சாங்க அதனால் இங்கே வந்துட்டு கிட்டே உட்கார வச்சு சொல்கிறாங்க இந்த பார் நீ வந்து என்னை எப்படி நினைக்கிறேன்னு தெரியாது உங்கள் டீம் எப்படி நினைக்கிது எனக்கு தெரியாது ஆனால் ஏன் கண்ணுக்கு என் பெஸ்பெக்டிக்கு எப்படி தெரியுதுன்னா உங்கள் இதில் ஒரு குரூப்பிசம் இருக்காததில் முக்கியமாக ஒரு ரெண்டு பேர் நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் அப்படின்னும்போது இவங்க பார்க்குறாங்க யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க மூஞ்சு லட்சம் மாதிரி அவங்களே சொல்கிறாங்க நீயும் சொல்லித்தான் வந்தால் அநியாயத்துக்கு பண்ணுறீங்க ஆட கடவுளை எம்மா நீ தப்பாக புரிஞ்சிட்டிருக்கிமா ஜாக்கி கொஞ்சம் தான் ஆனால் அதிகப்படியாக சுனிதாவும் ஆர்ஜி ஆனது பண்ணிகிட்ருக்காங்க இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேது தொட்டு மக்களில் கதறாங்க அப்போ சொன்ன உடனே உங்களுக்கு மூஞ்சி மாறுது நம்ம ஜாக்லினுக்கு அதுக்கப்புறம் திரும்பவும் சொல்கிறாங்க எனக்கு வந்து இது இப்போ சொல்கிறதுனால எனக்கு பயம்லாம் கிடையாது நீயும் சுனிதாவும் அங்கே வந்து பயங்கரமான ஒரு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே இந்த அம்மா கோண்டு அப்படியா அப்போ எனக்கும் தான் ஏய் அப்படின்னு சொன்னோடனே இவங்க ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறேன் எனக்கும் சுனிதாவுக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது அப்படின்னு அவங்க இல்லை மச்சான் உங்களுக்கு செட்டாகுதோ நீங்கள் ஜோடியாக சுற்றிட்டுருக்கீங்களோ அதெல்லாம் நான் சொல்ல வரல எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் அந்த குரூப்பில் ஹைலைட்டாக தெரியுறீங்க நல்லா பக்காவாக பிளான் பண்ணி அடிக்கிறீங்க மாதிரி தெரியுது இந்த இந்தம்மா டபால் எந்திரிச்சிட்டு இந்த பாரு உனக்கு தோன்ற விஷயத்த நீ சொல்கிற மாதிரி எனக்கு நிறைய விஷயம் தோணுது ஆனால் நான் சொல்லாமல் இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னோன்னு இல்லை நீ புரிஞ்சுக்கிட்ட தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஜாக்லின் நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு நீ கிளம்பு நான் எவாலய பார்க்கறேன்னு சொல்லிட்டு போயிடறேன் ஸோ இந்த சண்டையில் உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள் உண்மையிலேயே அந்த குரூப்பில் வந்து ஜாக்லின் தான் அதிகப்படியான பாட்டு ப்ளே பண்ணுறது நினைக்கிறீங்களா இல்லை அந்த குரூப் இசம்பில் இவங்க தாங்க ஹிட் இவங்க தான் பண்ணுற வேலைகள் அதிகப்படியாக இருக்குன்னு யாரும் சொல்லுவீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பரில்